ரிவ்யூ நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் கேட்டரிங் டெக்கரேஷன் என முற்றுமுழுதான இவெண்ட் பிளானிங் சர்வையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட ரூபீஸ் கேட்டரிங் .co.uk. ஐபி சிறுவனுக்கு வணக்கம் மற்றும் ஒரு தரமான சம்பவம் நிகழ்ச்சியாக சந்தோஷமாக நினைக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் அங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் சொக்கோ கஃபே அப்படி ஒன்று இதெல்லாம் நிற்கிறோம். இங்கே வந்து இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். விளமையாகவே தரமான சம்பவம் அப்படின்னு சொல்கிறது ரெஸ்டாரண்ட்ஸ் வழியில் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டங்களை தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுறது விளமை. அது மட்டும் இல்லாமல் ரோட் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, ரெஸ்டாரண்ட்ஸ் பெரிய ஹோட்டல் வழியில் இருக்கக்கூடிய ஃபுட் விஷயங்கள் மையப்படுத்தி தான் இருந்துருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கண்டனோட வந்திருக்கிறோம். என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் சாக்லேட் அப்படி என்று சொல்கிறது. சாக்லேட் அப்படின்னு பொதுவாக வந்து பெண்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் பெண்களோ ஆண்களோ சிறுவர்களோ பெரியவர்களோ எல்லாருக்குமே இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்றதே ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சொக்கோ கஃபே எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னா, இது வந்து யாழ்ப்பாணம் கண்ணாதட்டி சந்திக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பில்டிங்ல தான் இருக்குது. ஸோ இடமே சட்டப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்த உடனே எனக்கு மைண்ட் எல்லாமே போன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே வந்து சாக்லேட் வந்து அப்படியே உருகி மெல்ட்டாகி ஊற்றி கொண்டே இருக்குது. அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி மேக் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணலாம். ஸோ வாங்க பார்ப்போம். கொஃபி வந்து எப்போவுமே வல்லமையாகவே நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தரன்ற வகையில் வந்து நாங்கள் தேத்தண்ணி தேநீர் தான் குடிக்கிறது வல்லமை. ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய மாதிரி வந்து யாழ்ப்பாணத்துலேயும் சந்துட்டு. ஸோ இங்கேருந்து வெளிநாடு போன எல்லாருமே நினைக்கிறாங்க யாழ்ப்பாணம் இன்னும் இப்படியே தான் இருக்குன்னு. ஆனால் யாழ்ப்பாணம் அப்படிலாம் இல்லைங்க. யாழ்ப்பாணம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. சும்மா இல்லை, அதிரடியான ஒரு டெவலப்மெண்டோடு தான் இருக்குது. அதை மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் போகணும் என்று சொன்னால் ஒரு 5000 முடியும். ஆனால் இங்கே வந்து 1500 தான் பட்ஜெட் எல்லாமே. எந்த விஷயம் எடுத்தாலும் 1500 உள்ளதான் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து இந்த சாக்லேட் விஷயங்களில் வந்து இன்னும் பல விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படி இப்படி சொன்னால் நாங்கள் வந்து KFC அங்கே இங்கே எங்கேயும் நிறைய இடத்துக்கு போவோம். ஸோ கண்டிப்பாக குழந்தை பிள்ளைகளுக்கு பிடிச்ச இடம் சாக்லேட் என்றபடியாக கண்டிப்பாக இந்த சாக்லேட் கஃபேக்கு வாங்குவோம். ஸோ நானும் இப்போ ஒவ்வொன்றும் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இங்கே வந்து நானும் பெறது ஃபஸ்ட் டைம் அப்படின்னபடியா மெனுக்கார்டு இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நான் உங்களால் பார்த்துட்டு சொல்ல முடியாது. நாங்கள் வந்து வளமையாக போட்டுருவேன்னு சொன்னால் கண்டு மெனுக்கு சொல்லிடுவோம். ஏன்னா அதில் எல்லாமே நாங்கள் ஃபோம் ஆகிட்டோம். ஸோ இந்த விஷயங்கள் புது சொன்னபடியா இதில் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற வந்து ட்ரோபிக்கல் ப்ளூ மெஜிட்டோ அப்படின்ற ஒரு சொல்லியிருக்கிறாங்க. ரெட்டு எங்கடா 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 எங்கட வடிவல் டெம்பல் மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி சொல்ல வேண்டியிருக்கு. இது வந்து ராஸ்பெரி, இது வந்து ப்ளூபெரி, எல்லாமே மொஜிட்டோ ஜூஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பிடிச்சி பார்ப்போம். ஸோ நம்ம ப்ளூபெரி எடுத்து பார்ப்போம். உண்மையாகவே நான் வெளியிடங்களில் வந்து நாங்கள் ஒரு 50-60 எபிசோடு கிட்ட எடுத்திருப்போம். அந்த யூஸு அந்த மொஜிட்டோ ஜூஸில் எல்லாமே இல்லாத ஒரு மிராக்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுக்குள்ளே வந்து அவ்வளோ டேஸ்ட்டை போட்டிருக்கிறாங்க. வெளியில் வந்து நாங்கள் உண்மையாகவே ஜூஸ் ஐட்டங்கள் எப்போவுமே ஒரு கொஞ்சமாக குடிச்சிட்டு ஒரு ஒரு இதாக வந்து விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து உண்மையாகவே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூபெரி இந்த கீழே மட்டும் ஒரு பர்பிள் கலர் அடிக்குது, மேலே தண்ணி இருக்குது. அது வந்து ஒரு அது பார்க்கவே நல்லா இருக்குது. இதெல்லாம் அப்படி பார்க்க ஒரு வெளிநாட்டு பீச் சைட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் அண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ, இது வந்து ப்ளூ மொஜிட்டோ, ப்ளூ மொஜிட்டோ ஒரு ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் வந்து வெயில் காலங்களில் குடிக்கணும். ஆனால் இப்போ கிளைமேட் வந்து யாழ்ப்பாணத்தில் மழை காலம் வந்தபடியாக கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நம்ம தான் சாப்பாடுன்னு வந்து புரியாச்சேன்ற மாதிரி எனக்கு இப்போ மூணுலேயும் நான் என்னத்தை சொல்கிறதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். பிறங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மூணுமே.
ப்ளூபெரியும் இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ அடுத்ததாக இந்த ப்ளூஸ் வந்து மேட்டர் இல்லை, அடுத்த விஷயங்கள்லாம் மேட்டர். ஸோ அந்த விஷயங்களுக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே இப்படி தள்ளி வைப்போம். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சோசியல் மீடியாவில் வந்து ஒரு அடிக்ட் ஆகிருக்கிற பர்சன் வந்து இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் வந்து காண்டிதலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்க. இப்போ வந்து நாங்கள் அடுத்ததுக்கு வந்து பேர் சொல்ல போகிறேன். வைட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். அதாவது கிரைட் கேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கேக்ஸ் அப்படின்றக்கு வந்து வெனிலா கேக், சாக்லேட் கேக் அப்படிலாம் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து சாக்லேட்டால் மட்டுமே செய்யப்பட்ட ஒரு கேக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து வெட்டுதல் கொத்துதல் எல்லாத்துக்குமே தந்துருக்காங்க. இப்படி தந்தா நான் எப்படி ரிவ்யூ பண்றது? நானும் பிறந்தாரே. நம்ம வளமையா வந்து இந்த வெளிநாடுகள்ல எல்லாம் சாக்லேட் சாப்பிடுவோம். விளையாட்டுலாம் ஆரம்பிட்டிருந்தா நம்ம உடுப்பு சொல்கிறோமோ அதெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, நமக்கு சாக்லேட் அனுப்புங்கன்னு சொல்லுவோம். இது வந்து கீழே என்னத்த போட்டிருக்காங்கன்னு தெரியல, பட் வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக மக்களே, நீங்கள் வெளியிலங்கள் எவ்வளோ ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் போனாலும் சாக்லேட் பிடிச்சாக கண்டிப்பாக இங்கே ஒருக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இது வந்து குரு கேக்ஸ் வந்து உள்ள அப்படியே போய் தானாகவே மெல்ட் ஆகுது, ஒரு பேரில் டேஸ்ட்டை கொடுக்குது. ஆனால் இதோட வந்து ஃப்ரூட்ஸும் மட் பண்ணியிருக்கிறாங்க, பனானா ஸ்ட்ராபெரி அதெல்லாம் வந்து டெக்கரேட்டுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுக்கே நல்லாயிருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுக்குது. கொடுக்குற ஹாசி கேட்ட மாதிரி நிறைய சாக்லேட் போட்டிருக்காங்க, நிறைய ஃப்ளேவர்ஸோட. எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு வெளிநாட்டு சாக்லேட் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டோட அதே இதோடு இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த விஷயத்துக்கு படா ரெண்டு பேர் இருக்கக்கூடாது, பேர் வந்து நானே புதுசு. ஸோ நான் பார்த்து தான் சொல்லணும். ஆனால் இதை வந்து விட மனம் இல்லை, அவ்வளோத்துக்கு இருக்குது, சுமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தது எடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் டீனி டிலைட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு என்னென்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு பீட்சா ஷேப்பில் இருக்குது. ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆளை குத்தினா இவ்வளோ கிரத்தம் இருக்கும், அதுமாரி சாக்லேட் ஃபுல்லாக நிரம்பி போயிருக்கு. ஸோ டினி டிலைட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது, ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு கோவம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா தான் கோவம் மடங்குன்ற அளவுக்கு சொர்க்கத்துக்கு போக வைக்குது இந்த சாக்லேட்ஸ். வேற லெவலில் இருக்குது. ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறேன், சாக்லேட் அப்படின்னு சொல்வது இனிப்பு விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிக அளவு திகைக்கும். வந்து இப்போ நிறைய பேரோட வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி தாங்க. உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணி வேறு லெவலில் சாப்பிட்டு போங்க. இது வந்து இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம பர்கர் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து இது பன் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஃப்ளேவருக்கு மேலே சாக்லேட்டால் ஒவ்வொரு விதமான வெனிலா சாக்லேட் எல்லாமே போட்டு செஞ்சுருக்குறாங்க, வேறு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்ததான் வந்து மிட்டத்தை ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சின்ன மண் பிளேட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பேர் எல்லாமே புதுசாக இருக்குது, வாய்க்கு வரதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் அதனாலேயே மெனுக்காட்டு பக்கத்தை வச்சு வச்சு அடிக்கடி பார்த்து பார்த்து வேறு சொல்கிறேன். சின்ன மண் பிளேட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சாக்லேட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு சாக்லேட் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஊற்றி கொள்ளலாம், தேவையில்லாட்டி விடலாம். ஆனால் கொடுக்குற காசு கேட்ட மாதிரி நம்ம ஊற்றணும், சரியா?
இதை நம்ம டூயிங் இதில் நீங்கள் ஆனால் போடலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சால் இப்போ நீங்கள் லவ் பண்ணுறது ஒவ்வொரு ஒரு பேரில் போடலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேர் எந்த இனிஷியல் பிடிச்சிருக்கோ அதெல்லாத்தையும் செய்யலாம். ஏன்னா நாங்கள் வந்து பெயின் சின்ன பிள்ளைகள் தானே. ஸோ கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு விதமான டேஸ்ட் இருக்குது எல்லாமே. சின்னமன் பிரிஸ் அப்படின்றது பனானா அமலில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வடிவம் தெரியலை, உங்களுக்கு தேவையான கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸும் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு வெரைட்டியாக ஒவ்வொரு சாக்லேட் சாப்பிடுவோம், டெய்ரி மில்க் சாப்பிடுவோம், கிட்கட் சாப்பிடுவோம், சினிகர் சாப்பிடுவோம், அப்படி வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுவும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம ட்ரை பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்து சொன்னால், நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் டினி டிலைட்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். இது வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸில் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு வெரைட்டியில் நாலு தந்துருக்குறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கு எனக்கு ஒரு மயக்கம் இருக்குது. என்ன சொன்னால் இங்கே வந்து எல்லாருமே தங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து சாப்பிடுவாங்க. இங்கே வந்து நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படியா எல்லாத்தையும் சாப்பிட்டதால எனக்கு சற்று மயக்கம் வருது. சாக்லேட் சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து ஒரு மயக்கம் ஒன்று வரும். ஸோ அப்படி மயக்கம் ஒன்று வருது. அதுக்கு தான் நம்ம வந்து இடையிடைக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம். வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இந்த சம்பவம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குமே நான் நினைக்கிறேன். சும்மா வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காம எப்படி முருட்டனு சொல்லுவீங்க. இருந்தாலும் கண்ணா திட்டி சந்திக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சொக்கோ கஃபே அப்படிக்கு வாங்க. இங்கே வந்து எல்லா விஷயமான சாக்லேட் ஐட்டங்களும் இருக்குது. ஸோ சாக்லேட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ மெனு கார்டு பார்த்துட்டு இதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயங்களையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. எல்லா விஷயங்களையும் ஒரு ஆள் ஒரு ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. என்னென்னு சொன்னால் சாக்லேட் வந்து நமக்கு மேலதிகமாக போயிருக்கு, உங்களுக்கு திகட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இடம் இருக்குது, புதுசாக ஒரு ஐடியா புதுசாக ஒரு கண்டென்ட் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரலாம். ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. அதையும் தான் இங்கே இருக்கக்கூடிய யூஸ் ஐட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களுமே பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து புதுசாக வந்து சாக்லேட் கொஃபி வந்து கொண்டு வராங்க. ஸோ கொஃபி சில பேர் வந்து கொஃபிக்கு அடிக்டாக இருப்பாங்க. ஸோ அப்படியான அடிக்டர்ஸ் எல்லாருமே சாக்லேட்டுக்கும் வந்து சில பேர் இருக்காங்க, சாக்லேட் கஃபிக்கு அடிக்ட் ஆகி. ஸோ கண்டிப்பாக மைலோ மில்க் ஷேக் அதெல்லாமே குடிக்கிறவே கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு சாக்லேட் மில்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எப்படியான ஒரு அடுத்த ஒரு தரமான சம்பவம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுன்னா நான் நன்றி லக்ஷணா.